நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி, இது எங்கள் சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஓட்டல்கள், கிளப்புகளில் நடன நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்ததுடன் கடற்கரைகளுக்கும் சீல் வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2019-20 நிதியாண்டுக்கான தனிநபர் வருமான வரி தாக்கல் செய்ய ஜனவரி 10 வரை அவகாசம் நீட்டிப்பதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு டோக்கனை அதிமுகவினர் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுடன் நடைபெற்ற 6 கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் தீர்வு கிடைக்க பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று விவசாயிகளை காங்கிரஸ் மற்றும் சிரோமணி அகாலி தளம் அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் போது பலியான விவசாயிகளின் குடும்பத்துக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையின் போது விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பிரதமர் மோடி நீண்ட காலமாக பேசி வரும் பொய்களின் காரணமாக அவரின் வாக்குறுதிகளை விவசாயிகள் நம்பவில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜெயா தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தி வாசிப்பாளராக இருந்தவரும் சின்னத்திரை நடிகையுமான பிரசன்னா அழகர்சாமி அதிமுகவிலிருந்து விலகி சி டி ரவி முன்னிலையில் பாஜகவில் நேற்று இணைந்தார். பாஜக விருத வலையில் ரஜினிகாந்த் சிக்காமல் தப்பித்துக் கொண்டதாக கே எஸ் அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்காவது வேளாண் சட்டங்களை செயல்படுத்த விவசாயிகள் அனுமதிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மதுரை இடையே இயக்கப்படும் தேஜஸ் விரைவு ரயிலை ரத்து செய்யும் முடிவை கைவிட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு மதுரை மக்களவை தொகுதி எம்பி வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான டெல்லி போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பாஜகவில் இணைத்தது தொடர்பாக சர்ச்சை வெடித்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நாகாலாந்து மாநிலம் முழுவதும் பதற்றமான பகுதியாக அறிவித்துள்ள மத்திய அரசு 6 மாதங்களுக்கு ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நீடூழி வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். என்னுடைய ஒரு கண் பிரதமர் நரேந்திர மோடி, இன்னொரு கண் ரஜினிகாந்த் என்று ரஜினி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான எதிர்க்கட்சிகள் இல்லாததால் விவசாயிகள் சாலைகளில் அமர்ந்து போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இறப்பு எண்ணெய் தழுவும் வரை இனி அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று ரஜினி கட்சி மேற்பார்வையாளராக இருந்த தமிழரவி மணியன் தெரிவித்துள்ளார். சர்வதேச விமானங்களுக்கான தடையை ஜனவரி 31 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி முதல்வரின் தனிப்பிரிவில் அவரது தாயார் மனு அளித்துள்ளார். நாகை மாவட்டத்திற்கு உள்பட்ட கருங்கண்ணி மற்றும் வடக்கு பனையூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். உருமாற்றம் பெற்ற கொரோனா பரவி வரும் சூழலில் வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளையும் 14 தனிமைப்படுத்த கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும், பொய் பிரச்சாரங்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க ஆளுநரை இடமாற்றம் செய்யக்கோரி திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். பீகாரில் ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த 17 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கட்சி மாற விரும்புகிறார்கள் என்று கூறுவது ஆதாரமற்றது என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகை குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் 25% கூடுதல் தொகை கோர முடியாது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம் என்று முதல்வர் பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
ரஜினிகாந்த் மூலம் அதிமுகவை உடைக்க பாஜக திட்டமிட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். வேலு நாச்சியார் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நான் நடிப்பதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என்று நடிகை நயன்தாரா அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளின் விசாரணைக்காக சென்னை சிறப்பு கோர்ட்டில் மு க ஸ்டாலின் நேற்று ஆஜரானார். தேர்தல் வெற்றிக்கு பின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு முடிவெடுக்கும் என்று தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளதால் அதிமுக கூட்டணியில் குழப்பம் நீடித்து வருகிறது. பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக அமைக்கப்படும் தனி நலவாரியத்தில் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. போட்டித் தேர்வுகளை எழுதும் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய புதிய வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இரண்டாவது நாளாக 1000 கீழ் கொரோனா பாதிப்பு குறைந்தது. நேற்று புதிதாக 945 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சசிகலா சிறையிலிருந்து வந்தாலும் அவருடன் அதிமுக இணையாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நேற்றும் அவரது ரசிகர்கள் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தின் அருகில் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ரஜினியுடன் இணக்கமாக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அரசியல் ஆவல் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். 103 கிலோ தங்கம் மாயமான வழக்கில் திருடப்பட்டது 6 முன்பே சிபிஐ எஸ்பிஐக்கு தெரியும் என்று தனியார் நிறுவன முன்னாள் அதிகாரி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டு வரும் ஜெயலலிதா நினைவிடத்தை ஜனவரி முதல் வாரத்தில் அரசிடம் ஒப்படைக்க பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பணத்தை வைத்து மிகவும் அழுகிய எம்எல்ஏக்களை வாங்குவதால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையே வாங்கியதாக நினைக்க வேண்டாம் என்று பாஜகவை மேற்கு வங்க முதல்வர் மம்தா விமர்சனம் செய்துள்ளார். இஸ்ரோ தலைவர் சிவனின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்தில் இருந்து வரும் விமானங்களுக்கான தடை ஜனவரி 7 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பெரியார் மண் என்று கூறுவது போல் மேற்கு வங்கம் ரவீந்திரநாத் தாகூரின் மண் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு சவால் விடுத்துள்ளார். தொல்லியல் துறை அலுவலருக்கான தேர்வில் தமிழை முதன்மை பாடமாக கொண்டு பயின்றவர்களை புறக்கணிப்பதா என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய வேளாண் திருவிழாவில் வழங்கப்படும் நம்மாழ்வார் விருதுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய கொரோனா தடுப்பூசிக்கு பிரிட்டன் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் கைபர் பக்துவா மாகாணம் கரக் மாவட்டத்தில் உள்ள இந்து மத கோவிலை பேரணியாக சென்ற ஜமாத் உலேமா இஸ்லாம் கட்சியினர் தீ வைத்து முற்றிலும் இடித்து தள்ளினர். அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசு சார்பில் பிரதிநிதிகள் சபைக்கு தேர்வான லூக் லெட்லோ கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கனடா வருகை தரும் பயணிகள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சேலம் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் டிசம்பர் 18 ஃபைசர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட செவிலியருக்கு கரோனா வைரஸ் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏமனில் புதிதாக பதவியேற்ற அமைச்சரவை உறுப்பினர்கள் தரையிறங்கிய விமான நிலையத்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் துணை அதிபராக தேர்வாகியுள்ள கமலா ஹாரிஸ் கொரோனா நோய் தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.